வணக்கம். தமிழகத்தில் ஆளுநருடைய அதிகாரங்களும் அவரது பேச்சும் தீவிர விவாதமாக சர்ச்சையாக உருவாகிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆளுநர் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியாகியிருக்கு. ஆளுநர் குறித்த சர்ச்சை இந்திய அரசியலில் புதுசு கிடையாது அப்படிங்கிறது வழக்கறிஞர் சுந்தரராஜன் இந்த புத்தகம் மூலமாக நமக்கு நிறைய ஆதாரங்களோட பதிவு செஞ்சுருக்காரு. அரசியலமைப்பு சட்டம் உருவான போதே நிகழ்ந்த ஆளுநர் பதவி குறித்த விவாதங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற சர்ச்சைகள் வரையில் ஆளுநர் நேற்று இன்று நாளை நூல் வந்து பேசுது. ஆ பதிப்பகம் வெளியிட்டுள்ள 112 பக்கங்கள் கொண்ட இந்த நூலுடைய விலை 120 ரூபாய். நூல் முழுக்க நிரம்பி இருக்கிற தரவுகள் தகவல்கள் வந்து மலைக்க வைக்குது. நூலாசிரியருடைய உழைப்பை வந்து பெரிய அளவுக்கு வந்து பாராட்ட வைக்குது. உதாரணத்துக்கு ஒரு 4 கேள்விகளுக்கான பதில்களை மட்டுமே இங்கே பார்க்கலாம். புரோட்டோகால் வரிசையில் ஆளுநருக்கான இடம் என்ன? வழக்கறிஞர் சுந்தரராஜன் இந்த புத்தகத்தில் பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. சுருக்கமாக பார்த்தோம்னா, இந்திய அரசுத்துறை பதவிகளில் மரியாதை மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களை நிர்வகிப்பதற்காக புரோட்டோகால் என்ற ஒரு பட்டியல் உள்ளது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் ஆகியோருக்கு அடுத்த இடத்தில் மாநில ஆளுநர்கள் இடம் பிடிக்கின்றனர். ஆளுநருக்கு பின்னர் தான் துணை பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மக்களவை சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் வர்றாங்க. அப்படியென்றால் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள இடம் என்பது எந்த அளவு முக்கியமானது என்பதை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆளுநர் யாருக்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. மாநில ஆளுநர் ஒருவர் அவரது பதவி ரீதியான செயல்பாட்டுக்காக அம்மாநில அமைச்சரவைக்கோ, சட்டப்பேரவைக்கோ, நாடாளுமன்றத்திற்கோ விளக்கம் அளிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நாட்டின் எந்த ஒரு நீதிமன்றமும் எந்த காரணம் கொண்டு மாநில ஆளுநரை வழக்கின் தரப்பினராக இணைக்க முடியாது. ஆளுநரிடம் எந்தவித விளக்கமும் கேட்க முடியாது. ஆளுநருடைய உத்தரவு ஒன்று செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் அதனால் ஆளுநருக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு வழக்கறிஞர் சுந்தரராஜன் இந்த நூலில் அழகாக விளக்கியிருக்காரு. குடியரசுத் தலைவரை பதவி விலக்கம் செய்ய வழிவகை இருக்கும்போது ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வழிவகை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான பதிலையும் சுந்தரராஜன் கொடுத்திருக்காரு. இல்லை, இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் நோக்கங்களை மீறியிருக்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 61 கீழ் அவர் மீதான குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்து அந்த குற்றச்சாட்டை புலன் விசாரணை செய்யவும் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 3/2 பங்கினர் தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரை பதவி விலக்குவதற்கும் வழிவகை இருக்குது. ஆனால் ஒரு மாநில ஆளுநர் இந்திய அரசியல் அமைப்பை மீறினால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த வழியுமே இல்லை. ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. அந்த ஆளுநர் மீது குடியரசுத் தலைவருக்கு அதிருப்தி ஏற்பட்டால் மட்டுமே ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும். இதில் மாநில மக்களுக்கோ மாநில சட்டப்பேரவைக்கோ எந்த உரிமையும் பங்கேற்பும் இல்லை அப்படிங்கிறத நூலாசிரியர் வழக்கறிஞர் சுந்தரராஜன் பதிவு செஞ்சுருக்காரு. ஆளுநர் பதவி தற்போது இருப்பதைப் போல தொடக்கத்திலேயே வானளாவிய அதிகாரத்தை கொண்டதாக உருவாக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியை பார்த்தோம்னா அதற்கான பதிலும் இல்லை. அதையும் சுந்தரராஜன் அழகாக சொல்லியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான நிலையில் ஆளுநர் என்பது அதிகாரமற்ற அலங்கார பதவியாகவே உருவகிக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் ஆளுநர் என்பவர் அந்த மாநில மக்களால் தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறதே வரைவு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டது. ஒரு மாகாணத்தின் ஆளுநர் அந்த மாகாணத்தினுடைய சட்டமன்றத்திற்கான பொது தேர்தலில் வாக்களிக்கின்ற உரிமையுள்ள அனைத்து நபர்களின் நேரடி வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். அல்லது ஒரு மாகாணத்தின் ஆளுநரை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற மேலவை இருக்கும்போது இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் 4 வேட்பாளர்கள் கொண்ட குழுவிலிருந்து ஒருவரையை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்து நியமனம் செய்வார்னு 1947 ஆண்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான முன்வரைவில் ஆளுநர் நியமனம் இப்படித்தான் நடைபெறணும்னு ஒரு வரையறை செஞ்சாங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இறுதி செய்வதற்கான அரசியலமைப்பு குழுவில் 1949 ஆண்டு மே மாதம் 30 மற்றும் 31 தேதி என்று நடைபெற்ற விவாதத்தின் போது முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. எப்படின்னு பார்த்தா, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் குடியரசுத் தலைவரின் லட்சினை இடப்பட்டுள்ள கட்டளைப்படி நியமிக்கப்படணும். அந்த முறை தான் இப்போ தற்போது வரைக்கும் இருக்குது. இது தொடர்பாக பல விமர்சன குரல்கள் எழுந்தது. விடுதலையின் நாளிதழில் பெரியார் வந்து ஒரு தலையங்கம் எழுதினார். மாநில ஆளுநர் பதவி குறித்து அவர் காட்டமாகவே அப்போ எழுதினார், இது வெள்ளையருக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்த ஆட்சி தானே ஒழிய இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட சுதந்திர ஆட்சி அல்ல என்று பெரியார் வந்து ரொம்ப விரிவான ஒரு தலையங்கத்தை எழுதினார். அந்த தலையங்கத்தினுடைய வார்த்தைகள் அப்படியே நூலாசிரியர் சுந்தரராஜன் இதில் முழுக்க பதிவு செஞ்சுருக்காரு. ஆளுநர் தேர்வு முறையில் மாற்றம் ஏற்பட்டதற்கான காரணங்கள் என்ன,
மாற்றியவர்கள் யார், இந்த மாற்றத்தினுடைய விளைவுகள் என்ன, இந்த மாற்றத்தின் காரணமாக எழுந்துள்ள பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இந்த அம்சங்களை எல்லாம் இந்த நூல் ரொம்ப விலாவரியாகவே அலசுதுன்னு சொல்லலாம். ஆளுநர் பதவியினுடைய அதிகாரங்கள் சர்ச்சைக்கு உரிய முறையில் பயன்படுத்தப்படுவது இந்தியா சுதந்திரம் பெற்ற மிகச்சில காலத்திலேயே தொடங்கிவிட்டதுன்னும், இது குறித்து அதிகம் விவாதித்தது எந்த மாநிலம்னு பார்த்தா தமிழ்நாடு தான் அப்படிங்கிற உண்மையையும் நூலாசிரியர் சுந்தரராஜன் குறிப்பிட்டிருக்காரு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு குறித்து முதன் முதல்ல ஆணையம் அமைத்து ஆய்வு நடத்தி பரிந்துரைகளை வழங்கியது தமிழ்நாடு தான் அப்படின்னும், இன்றளவும் மாநில உரிமைகளுக்கான குரலை உரத்து எழுப்புகின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான்னு நூலாசிரியர் சுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. கடந்த கால வரலாறு, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இதற்கு தீர்வாக எதிர்காலத்தில் நாம் என்ன நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், இப்படி எல்லாத்தையுமே விவாதித்து திட்டமிடுவதற்காகவே இந்த நூலில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை வெறும் வரலாறாகவோ அல்லது நிகழ்வுகளாகவோ அல்லது சம்பவங்களுடைய தொகுப்பாகவோ மட்டுமே நாம் பார்க்க முடியாது, அதோடு நாம் நிறுத்திக்க முடியாது. நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளையும் நூலாசிரியர் வந்து இதில் முன் வச்சிருக்காரு. ஆளுநர்கள் இன்று மேற்கொள்கின்ற சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளே சட்டவிரோதமானவை என்றோ வரையறை செய்ய முடியாது அப்படின்றதை நூலாசிரியர் சொல்லியிருக்காரு. ஆளுநருடைய செயல்பாடுகளை அப்போ வரையறை செய்கிற சட்டங்கள் எதுவும் இல்லை இங்கே அப்படின்றோம். இதை அறம் மீறிய, மரபு மீறிய, நாகரிகம் மீறிய செயல்பாடுகள் மட்டுமே கோரலாம்னு வழக்கறிஞர் சுந்தரராஜன் அழகாகவே பதிவு செஞ்சுருக்காரு. சமூகம், அரசியல், வரலாறு குறித்து வாசிப்பவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக தவறாமல் வாசிக்க வேண்டிய புத்தகம்னா ஆளுநர் நேற்று இன்று நாளை சொல்லலாம். பூலகன் நண்பர்கள் அரங்கு உட்பட சென்னை புத்தக கண்காட்சியின் பல அரங்குகளில் இந்த நூல் கிடைக்கும்.